स्टूडेंट्स इन सेवन्थ स्टैंडर्ड हिस्ट्री लेसन थ्री एमर्जेंस ऑफ न्यू किंगडम्स इन साउथ इंडिया लेटर चोलास एंड पांड्यास द लेटर चोलास इंट्रोडक्शन द चोलास आर वन अमंग द पॉपुलर एंड वेल नोन तमिल मोनार्क इन दि हिस्ट्री ऑफ साउथ इंडिया द एलाबरेट स्टेट स्ट्रक्चर द एक्सटेंसिव इरीगेशन नेटवर्क द वास्ट नंबर ऑफ टेम्पल्स दे बिल्ड देयर ग्रेट कॉन्ट्रीब्यूशन टू आर्ट एंड आर्किटेक्चर एंड देयर ओवरसीज एक्सप्लॉइट्स हैव गिव देम ए प्रीएमिनेंट ப்ரீஎமினன்ட் பொசிஷன் இன் ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து தேர்ட் லெசன் மூணாவது பாடம் மூன்று தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இப்போ பிற்கால சோழர்கள் பார்த்தா இன்ட்ரடக்ஷன் அறிமுகம். தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான நன்கு அறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் சோழ அரசும் ஒன்று. அவர்களின் அரசு அவர்களின் அரசு கட்டமைப்பு விரிவானது. நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து பறந்தது. அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை அவர்கள் வந்து கட்டியுள்ளனர். கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சோழர்கள் பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள். அப்புறம் கடல் கடந்து அவர்கள் சாதனைகள் பல புரிந்துள்ளனர். இவை அனைத்தும் அவர்களுக்கு வரலாற்று ஒப்புயர்வில்லா இடத்தை வழங்கியுள்ளது. அடுத்து வந்து ரிவைவல் ஆஃப் த சோழா ரூல் த ஏன்ஷியன் சோழா கிங்டம் ரெயின் சுப்ரீம் வித் தி காவேரி டெல்டா ஃபார்மிங் தி கோர் ஏரியா ஆஃப் இட்ஸ் ரூல் அண்ட் வித் உறையூர் present day Tiruchirappalli as its capital. It rose to prominence during the reign of Karigala but gradually declined under his successors. In the 9th century Vijayalaya ruling over a small territory lying north of the Kaveri revived the Chola dynasty. He conquered Tanjavur and made it his capital. Later Rajendra I and his successor ruled the empire from கங்கை கொண்ட சோழபுரம் த நியூலி பில்ட் கேபிட்டல். இப்போ சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. பண்டைய சோழ அரசு வந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை வந்து மையமாக மையப்பகுதியாக கொண்டிருந்தது. இதனுடைய தலைநகரம் உறையூர் இன்றைய திருச்சிராப்பள்ளி ஆகும். கரிகாலனின் ஆட்சி காலத்தில் வந்து இவ்வரசு சிறப்பான இடத்தை வகித்தது. அவர்களுக்கு பின் வந்தோர் காலத்தில் படிப்படியாக சரிவினை சந்தித்தது. ஒன்பதாம் நூற்றாண்டில் காவேரி ஆற்றுக்கு அருகே அதாவது வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் இவர் தான் சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தார். அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகரமாக ஆக்கினார். பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்வந்தோரும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை வந்து ஆட்சி செய்தனர். இப்போ ராஜராஜ ஒன் வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் சோழா எம்பையர் அண்ட் ஆல்சோ கிரேட் பாப்புலர் பியாண்ட் ஹிஸ் டைம்ஸ். ஹி எஸ்டாப்ளிஷ்ட் சோழா அத்தாரிட்டி ஓவர் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஹிஸ் மச் அக்ளைம்டு நேவல் எக்ஸ்பெடிஷன் லெட் டு தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சோலாஸ் இன் டு தி வெஸ்ட் கோஸ்ட் அண்ட் ஸ்ரீலங்கா. ஹி பில் தி ஃபேமஸ் ராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரா டெம்பிள் இன் தஞ்சாவூர். ஹிஸ் சன் அண்ட் சக்சஸர் ராஜேந்திர சோழா ஒன் மார்ச்டு ஹிஸ் ஃபாதர் இன் ஹிஸ் எபிலிட்டி மேட்ச்டு ஹிஸ் ஃபாதர் இன் ஹிஸ் எபிலிட்டி டு எக்ஸ்பெண்ட் த எம்பையர். த சோழா எம்பையர் ரிமைண்ட் எ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் சவுத் இந்தியா டூரிங் ஹிஸ் ரீஜியன். ஆஃப்டர் ஹிஸ் அசிஷன் இன் 1023 AD ஹிஸ் ஸ்ட்ரைக்கிங் மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் வாஸ் டு நார்தன் இந்தியா கேப்சரிங் மச் டெரிட்டரி தேர். He proclaimed himself the Gangai Kondan, conqueror of the Gangai region. The Gangai Konda Cholapuram temple was built to commemorate his victories in North India. The navy of Rajendra Chola enabled him to conquer the kingdom of Sri Vijaya Southern Sumatra. Chola's control over the seas facilitated a flourishing overseas trade. இப்போ வந்து முதலாம் ராஜராஜன் வந்து சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற ஒரு பேரரசர் ஆவார். அவர் காலத்தை வென்ற புகழை ஈட்டினார். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை வந்து இவர் நிலைநாட்டினார். அவருடைய கப்பற் படையெடுப்புகள் வந்து மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழராட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரன் கோயிலை வந்து அதாவது பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூரில் கட்டினார். அவருடைய மகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான முதலாம் ராஜேந்திரன் வந்து தந்தையைப் போலவே பேரரசு விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை வந்து ஒருங்கிணைத்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. அடுத்தது 1023 அரியணை ஏறிய
மிக முக்கிய படையெடுப்பான வடஇந்திய படையெடுப்புகளில் பல பகுதிகளை கைப்பற்றினார். கங்கை கொண்டான், அதாவது கங்கையை கைப்பற்றினவர் என்று அர்த்தம். கங்கையை கைப்பற்றியவர் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். வடஇந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் எழுப்பப்பட்டது. அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை, அதாவது தெற்கு சுமத்ரா கைப்பற்றவர்கள் துணை புரிந்தது. சோழர்களின் கடல் பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது. அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கிங். As the head of the state, the king enjoyed enormous power. The king's orders were written down in palm leaves by his official or inscribed on the temple walls. The kingship was hereditary in nature. The ruler selected his eldest son as the heir apparent. He was known as Yuvaraja. The Yuvarajas were appointed as governor in the provinces, mainly for administrative training. The Chola rulers established a well-organized system of administration. The empire for administrative convenience was divided into provinces or mandalam. Each mandalam was subdivided into nadus. Within each nadu, there were many kurams, a group of villages. The lowest unit was the gramam, the village. இப்போ வந்து நிர்வாக முறை, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக முறை. மத்திய அரசின் நிர்வாகம் வந்து அரசருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்த அவர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டிருந்தார். அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலைகளில் எழுதப்பட்டது அல்லது கோவில் சுவர்களில் வந்து பொறிக்கப்பட்டன. அரசுரிமை வந்து பரம்பரை இயல்புடையதாக இருந்தது. அரசர் வந்து தனது மூத்த மகனை தான் தனது வாரிசாக தெரிவு செய்தார். மூத்த மகன் வந்து யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் வந்து நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். சோழ அரசர்கள் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கியிருந்தனர். நிர்வாக வசதிக்காக பேரரசு வந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நாட்டு பிரிவுக்குள்ளும் பல கூட்டங்கள், அதாவது கிராமங்களின் தொகுப்பு இடம்பெற்றிருந்தன. கிராமமே நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அலகாகும். தேங்க்யூ சில்ட்ரன், இன்னைக்கு 1 மார்க் அனுப்பிச்சிருக்கோம், இந்த படிங்க. தேங்க்யூ.